ஹாய் வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன சமையலை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீ ரைஸ் அதாவது நெய் சாதம் செய்ய போகிறோம். வாங்க போவோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. பாத்தீங்களா, இந்த கிளாஸ்ல நம்ம அளவு எடுத்துக்கிறோம். இந்த டம்ளர்ல பாத்தீங்கன்னா, நம்ம மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டு ஊற வைக்குவோம். ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிக்குவோம். பா, இந்த அரிசி கலவர தண்ணி பார்த்தீங்களாண்ணா, நாம் மாட்டுக்கெல்லாம் கூட வைப்போம்பா. போ, ஒன்றுக்கு ரெண்டு டைம் நம்ம கழுவி ஊற்றிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கிறோம்ப்பா. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குண்டா வைக்கிறோம். குண்டா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நெய் வந்து நான் ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். நான் பாருங்க, நான் வந்து எண்ணெய் கல்லெண்ணையும் வந்து சேர்த்துக்கிறேன் நான், ஏன்னா வந்து நல்லாயிருக்கும். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சலையும் நான் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சோப்பில் வந்து ஒரு 4 வாசனை மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முந்திரியை வந்து பருப்பு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம. வெங்காயத்தை நல்லா வதக்கணும்பா. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வதங்கணும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறேன் நான். நான் ஒரு பச்சை மிளகாய், 8 பச்சை மிளகாய் வந்து நீங்கள் வந்து கிழிச்சி சேர்த்துன்னு நான். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்துக்காங்க, வேணும்னா விட்டுருங்க. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் வந்து நம்பர் வந்து பாய், அவர் வீட்டில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சுருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு நான் சமைக்கிறேன். வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து 4.5 கிளாஸ் அளவில் தண்ணி எடுத்துன்னு இருக்கேன் நான். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிறோம்ப்பா, தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நெய் வந்து மீத்தி வச்சுருக்கேன். இது ஒரு கொதி வந்ததும் நெய்யை சேர்த்துக்கணும். மூடி வைக்கிறோம்ப்பா, ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துப்போம். சூப்பராக கொதிக்குது பாருப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வந்து அதை சேர்த்துக்கிறோம். ஓகேப்பா, அரிசி கம்மிப்பா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அரிசியை சேர்த்துக்கிறோம்ப்பா. பா, இதில் கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துறது இல்லையா? கொத்தமல்லி புதினா? புதினாவா? நல்லா கேட்டா அப்படி தம்பி. கொத்தமல்லி புதினாலாம் வந்து ஏன் சேர்த்துறது இல்லைன்னா, இந்த நெய் சாதத்தை வந்து சேர்த்தணும்னா அந்த வாசனை வந்து பிரியாணி வாசனை ஒரு அந்த நெய் சாதத்தை வந்து டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துறது இல்லைப்பா.
இது உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குதே. ஏப்பா தம்பி சரணே, இதாப்பா அடுப்பு புக வர மாதிரி இருக்குது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாமா? ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குதே. இது நல்லா இது பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப கலக்கக்கூடாதுப்பா. கலக்கிட்டு வந்த பின்னாடி டம் போடுறோம். டம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருவோம்பா. ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும். டைம் தொலை விட்டுக்குவோம்பா. வாசனை அருமையாக வருது. ஏன்னா அடி பிடிக்காதுனால தொலை விடுறோம். அருமையா நெருப்பு வச்சுட்டு இது கீழே வச்சிருவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு 7 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும்பா. சூப்பராக ரெடி ஆகிடும். ஏப்பா சூப்பராக வாசம் இருப்பாருப்பா. பல பல பலன் இருக்கா? வாசனை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சாப்பிட போலாமாப்பா? ம், அவ்வளோதான். பசிப்பா? அவ்வளோதான், சாப்பிடலாமா? எப்படி பார்க்குது தம்பி? நல்லா இருக்குதுப்பா. நெய் தான் காரம், நெய் வாசனை சூப்பராக இருக்குப்பா. நீங்களும் இது மாதிரி வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். ஓகே, பாய் பாய். சூப்பர், பாய். நீங்களும் இந்த சமையலை வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.